நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இரண்டு வீட்டு ஆதிபத்தியம் அப்படிங்கிறது என்ன, இரு வீட்டு ஆதிபத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கிரகம் இரண்டு வீடுகளுக்கு அதிபதியாக ஆவது அப்படின்றது சுருக்கமாக பாலபாடத்திலிருந்து சொல்லிடலாம். கடகம் சிம்மத்திற்கு மட்டும், சூரிய சந்திரர்களுக்கு மட்டும் கிடையாது. ஒன்பது கிரகங்களில் ரெண்டு கிரகங்கள் ஒளி கிரகங்கள், ரெண்டு கிரகங்கள் இருள் கிரகங்கள், மீதம் ஐந்து இருக்கின்ற கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடியவையாக இருக்கிறது. இதில் ரெண்டு ஒளி கிரகங்கள்ன்றதுல வந்து ஒன்று வந்து நட்சத்திரமாக ஆகிடும், ஒன்று வந்து கிரகமே இல்லை நம்முடைய துணைக்கோள் அப்படின்னு ஆகிடும். மீதி ஐந்தும் உண்மையான கிரகங்களா? மிக முக்கியமாக துர்ஸ்தானாதிபதிகள். ரெண்டு வீட்டு ஆதிபத்தியத்தில் மேஷ லக்னத்திற்கும் ரிஷப லக்னத்திற்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியை எட்டக்கூடியவராக வருவார். அப்போ இரண்டு வீட்டு ஆதிபத்தியம், இரண்டு வீடுகளுக்கு அதிபதியாக உள்ளவர்கள் இன்னொரு துர்ஸ்தானத்திற்கு வரும்போது எதை செய்வார்கள், முதல்ல எப்படி என்ன செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு பொது விதி. அந்த பொது விதியும் சொல்லியிருக்கிறேன், அதனுடைய மூல திரிகோண வீடு எதுவோ அந்த மூல திரிகோண வீட்டின் பலனை முதலிலும், ஆட்சி வீட்டின் பலனை இரண்டாவதாகவும் செய்யும் அப்படிங்கிறது வந்து ஒரு விதியாக இருக்குது. எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன என்பதை போல இந்த விதிக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஆனால் மூல விதியை மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மூல திரிகோணம் அப்படிங்கிறத வந்து அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த மூல திரிகோண வீடுகளுக்கு சுலபமாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு, ஒரு கிரகத்தின் மூல திரிகோண வீடு எது, ஆட்சி வீடு எது, அதாவது குருவிற்கு ரெண்டு வீடு இருக்கு, தனுசு மீனம். அப்போ அதில் ஒன்று மூல திரிகோண வீடு, ஒன்று ஆட்சி வீடு. இதில் எது மூல திரிகோண வீடு, தனுசு மூல திரிகோண வீடு, மீனம் ஆட்சி வீடு. உச்ச வீடு கடகம். சுக்கிரனுக்கு இரண்டு வீடுகள், துலாம் ரிஷபம். இதில் துலாம் மூல திரிகோண வீடு, ரிஷபம் ஆட்சி வீடு. இதை சுலபமாக நீங்கள் நினைவு வைத்துக் கொள்வதற்கு ராசி சக்கரத்திற்கு நடுவில் ஒரு கோடு போடுங்கள். மூல திரிகோண வீட்டில் என்னென்ன எப்படி எப்படி நடக்கும், இரு வீட்டு ஆதிபத்திய விஷயங்கள். மேஷத்திற்கு ஒன்று எட்டு குடையவர், அப்போ எட்டாம் வீட்டு பலனை எப்படி செய்வார், ரிஷபத்திற்கும் அதுக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன். அப்போ எந்த நிலையிலும் லக்னாதிபதி அட்டமாதிபதியாக ஆனால் கூட அவர் கெடுக்க மாட்டார். அது ஒரு மூலம் பேசிக் விதி. எல்லாருமே பலன் எடுக்கிறதுல இங்கே தான் குழம்புறீங்க. என்ன குழம்புறீங்கன்னா, அவர் எட்டாம் அதிபதி ஆயிட்டாரே, லக்னாதிபதியாக செயல்படுவாரா எட்டாம் அதிபதியாக செயல்படுவாரா? எட்டாம் வீட்டிலேயே மேஷத்திற்கு எட்டாம் வீட்டிலேயே ஆட்சியாக இருந்தாலும் கூட அவர் தான் லக்னாதிபதியாக செயல்பட கடமைப்பட்டவர். மேஷ லக்னம் எட்டாம் வீட்டில் செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்க, அந்த செவ்வாய்க்கு எவ்வித சுபத்துவ தொடர்புகளும் கிடைக்கவில்லை. தானே தனித்து ஆட்சி எட்டில் ஆட்சியாக இருக்கிறார். செவ்வாய் தசை ஆரம்பிக்க போதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே புதனும் வந்து ஆறாம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறவர் வந்தவொன்னு என்ன பண்ணுவார், கடன்காரன் ஆக்குவதற்கான அத்தனை வேலைகளும், தானே போய் தேவையில்லாமல் ஒரு குழியை வெட்டிக்கிட்டு தானே போய் விழுந்து தானே எதையாவது ஒன்று செஞ்சு வியாபாரத்தை ஆரம்பித்து ஏற்கனவே இருக்கிற வியாபாரத்தில் எதையாவது ஒரு விரிவாக்கத்தை பண்ணி கடன் வாங்கக்கூடிய சூழல்கள், ஆரோக்கியம் குறையக்கூடிய சூழல்களை இந்த செவ்வாய் செய்வார்.